அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சென்ற சனிக்கிழமை நேரலையில் பாண்டிச்சேரி, கொடிக்கால்பாளையம் ஆகிய பள்ளிவாசல்களை அநியாயமாக அபகரித்து அதை நியாயப்படுத்துவதற்காக கணக்கு வழக்கு இல்லாத பொய்களை சொல்லி மக்களை டிஎன்டிஜேயினர் ஏமாற்றியதை குறித்து விரிவாக பதிவிட்டிருந்தோம். மேலும் சில பள்ளிவாசல்களை பற்றியும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதற்கான விளக்கத்தை தான் இன்றைய தினம் வெளியிடுவதாக நாம் சொல்லி அதன்படி அதற்காக உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்னால் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த கபீர்பாய் அவர்கள் ஒரு 26 லட்சம் ரூபாயை பள்ளிவாசல் வகைக்காக ஒரு இடத்திலே கொடுத்து வைத்திருந்ததாகவும் அதற்கு ரசீது கொடுத்ததாகவும் அந்த பணத்தை மோசடி செய்து விட்டதாகவும் அவர் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தார். அதனுடைய உண்மையான விவரம் என்ன என்று நம்மிடத்திலே பலரும் கேட்கிறார்கள். அது விஷயமாக சம்பந்தப்பட்டவர்கள் அவர் ஒரு பதிவை போட்டிருக்கிறார், யார் ஏமாற்றியதாக சொல்கிறார்களோ அவர்களும் சில பதிவை போட்டிருக்கிறார்கள். அதுபோக இந்த கபீர்பாயோடு சேர்ந்து இருந்தவர்கள் அதற்கு ஒரு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்தில் அந்த விஷயத்தை அவர்கள் தெளிவுபடுத்திய பிறகு முழு அலசலாக நம்ம உங்களுக்கு விளக்கம் தருவோம். இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இப்போ நான் சொல்வதற்கு இதை எடுத்துக்கொள்கிறேன். அந்த கபீர்பாய் அவர்கள், நான் ஒரு நல்ல நோக்கத்திற்காக கொடுத்தேன், அந்த பணத்தை அவர்கள் அந்த காரியத்திற்கு பயன்படுத்தவில்லை, எனக்கு விருப்பமில்லாத ஒரு இடத்திலே கொடுத்து விட்டார்கள், அதனால் அதை எனக்கு திருப்பி தர வேண்டும் என்று அவர் கேட்கிறார். இதற்கு பதில் சொல்லும் பொழுது மார்க்கத்தை போர்வையாக ஆக்கி கொடுத்த அன்பளிப்பை திருப்பி கேட்கக்கூடாது, இப்படி ஒரு வாதத்தை சில அறிவியினர்கள் எடுத்து வைத்து உன்னுடைய பணம் திரும்ப கிடைக்காது, தருவதற்கு மார்க்கத்தில் கிரவுண்ட் இல்லை என்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். அது பற்றிய மார்க்க சட்டத்தை மட்டும்தான் இப்போது நான் சொல்ல இருக்கிறேன். அதனுடைய கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக எல்லோரும் பேசி முடித்த பிறகு முழு விவரத்தை சொல்வோம். அதாவது அன்பளிப்பை திருப்பி பெறக்கூடாது என்று தெள்ள தெளிவான ஹதீஸ் இருக்கிறது. அன்பளிப்பை அல் ஆயுது ஃபில் ஹிபத்தி, கொடுத்த அன்பளிப்பை திருப்பி கேட்பவன் கல் கல்பில்லதி யகி சும்மையாவுது, வாந்தி எடுத்துவிட்டு பிறகு அதை சாப்பிடுகிற நாய் போன்றவன். இவ்வளவு கடுமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். நாம் அன்பளிப்பை கொடுத்துவிட்டால் திருப்பி கேட்பதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை, அது ஒரு நல்ல செயல் இல்லை, ஒரு கெட்ட இழிவான கேவலமான செயல், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அன்பளிப்பு என்பது என்ன, அமானிதம் என்பது என்ன, இந்த வேறுபாட்டை விளங்கி கொள்ளாமல் அன்பளிப்பு என்ற மார்க்க போர்வையை போர்த்தி கொண்டு அமானித மோசடியை நியாயப்படுத்துகிறார்கள். அன்பளிப்புண்டா என்ன, ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனுக்காக அல்லது குறிப்பிட்ட ஒரு இயக்கத்திற்காக, ஒரு சங்கத்திற்காக, ஒரு குழுவுக்காக, அந்த இயக்கம் என்ன வேண்டாலும் செய்து கொள்ளட்டும் என்பதற்காக ஒரு பணத்தை கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது அன்பளிப்பு. அதை என்ன செய்வது, எப்படி செய்வது என்பதெல்லாம் கண்டிஷன் போட முடியாது, அவங்களை சேர்ந்தது. அப்போ எனக்கு ஒருத்தர் அன்பளிப்பை கொடுக்கிறார், கொடுத்து விட்டு உனக்கு அன்பளிப்பு தந்த நான் விரும்பவில்லை, எனக்கு திருப்பி கொடு என்று கேட்டால் அப்படி கொடுக்க வேண்டியது மார்க்க சட்டத்தில் கிடையாது, அவர் கேட்கவும் கூடாது, கேட்டால் ஒரு கேவலமான இழிவான செயல். இதில் எந்த ஒரு சந்தேகமும், இந்த சட்டத்தில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில் ஒருவருக்கு அன்பளிப்பாக கொடுக்காமல் குறிப்பிட்ட காரியத்திற்கு கொடுப்பதற்காக அமானிதமாக நம்பி ஒப்படைக்கப்பட்டு இருந்தால் அதை அன்பளிப்பு என்று சொல்வார்களேயானால் அது வந்து வடிகட்டிய ஒரு அயோக்கியத்தனம். உதாரணமாக என்னிடத்துல ஒருவர் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாயை கொடுத்து இதை அப்துல் காதருக்கு கொடுத்து விடுங்கள், அவருக்காக நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று தருகிறார். தந்த பிறகு ஒரு 2 நாள் கழித்து நான் கேட்குறேன், கொடுத்துட்டீங்களாண்டு இல்லைங்கிறாரு. இல்லை இல்லை அப்துல் காதர் கொடுக்க வேணாம், அதை வந்து இஸ்மாயில் கொடுத்துருங்க என்று சொல்கிறார்.
இப்போ அவருடைய கடமை என்ன? இஸ்மாயிலுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னு கேட்டால், இந்த 100,000 ரூபாய் என்னிடத்தில் தந்தது என் இஷ்டத்துக்கு செலவழிக்கிறதுக்கு அவர் தரலை, இந்த ஆளுக்கு கொடுப்பதற்காக வென்று என்கிட்ட தருகிறார். தந்தவரை அவர் கொடுக்க வேணாம், இவர் கொடுங்கங்கிறாரு. அது கொடுப்பு சேர்ற வரைக்கும் அன்பளிப்பு ஆகாது. இவருடைய அமானிதமாகத்தான் இவர் பொறுப்பில் இருக்கிறது. நம்பி கொடுத்து வைத்திருக்கிறார். நம்பி கொடுத்து வைத்திருக்கிற பணத்தை பொறுத்த வரைக்கும் அது அன்பளிப்பாக அந்த காரியத்திற்கு செய்து முடித்த பிறகுதான் அதை திருப்பி கேட்குதல் என்ற பிரச்சனை வரும். இப்போ வந்து அந்த பொருளாதாரத்தை வந்து நம்பி ஒப்படைத்த ஒரு விஷயமாக இது, அல்லது அந்த பேசுகிற அந்த அயோக்கியருக்கு வந்து அன்பளிப்பாக கொடுத்ததா? நீங்கள் அன்பளிப்பாக வைத்துக்கிறங்க என்று சொன்னால் தான் திருப்பி கேட்கக்கூடாது. இந்த பணியை இதை செய்வதற்காக நான் இதை கொடுக்கிறேன் என்று சொன்னால், அந்த பணிக்கே கொடுத்து முடித்திருந்தால், எந்த பணிக்கு கொடுப்பதற்காக கொடுத்ததாக சொல்கிறாரோ அதற்கே கொடுத்து முடித்திருந்தாலும் கேட்கக்கூடாது, அந்த பணி நடந்துருச்சு என்றார். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் என்னிடத்தில் ஒருத்தர் 100,000 ரூபாய் தருகிறாரு, அந்த பள்ளி வாசலுக்கு கொடுக்கணும் என்று என்னிடத்தில் தருகிறார். 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, அவர் தரலை, கொடுக்கலை. நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால், அந்த பணத்தை வந்து பள்ளி வாசலுக்கு கொடுத்து பள்ளி வாசல் வாங்கி அது ரன் ஆகிவிட்டது என்று சொன்னால் அதை போய் கேட்க முடியாது. நீ பள்ளி வாசலுக்கு என்ற தந்த பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற, நீ வந்து இந்த பள்ளிக்கு கொடுத்துருப்ப அப்படின்னு சொன்னாரையானால் அவர் அந்த பள்ளிக்கு தான் கொடுக்கணும். அல்ல, நீ எந்த பள்ளிக்கும் கொடுக்க வேணாம், என்கிட்ட கொடுத்துரு, நான் கொடுத்துக்கிறேன் அதை என்று சொல்வாரையானால் அவருக்கு அந்த உரிமை, அந்த பணம் வந்து அமானிதமாகத்தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறதே தவிர, இன்னென்ன காரியம் பலர்கிட்டையும் வசூல் பண்ணுறாங்க, பண்ணி ஒரு காரியத்தை செய்வார்கள் என்பதற்காக வேண்டி அவர் கொடுத்தாருன்னு சொன்னால், அந்த கொடுத்து முடிக்கிற அந்த நேரத்தில் கொடுத்து முடிக்கலை என்று சொன்னாலே அவருக்கு சந்தேகம் வந்துடும். அந்த நேரத்தில் திருப்பி வாங்குறது வந்து இது அன்பளிப்பை கொடுத்து விட்டு வாங்கினார் என்று வராது. இது மோசடி தான், இது மோசடி. வாங்கிய அந்த பணத்திற்கு வந்து ஒரு இயக்கத்தின் பேரில், ஒரு ட்ரஸ்டின் பேரில் ரசீது கொடுத்துருக்கிறார்கள். அப்போ அந்த ரசீது தான் பேசும். அதற்காக அவர் கொடுத்து விட்டார். கொடுத்தது அந்த பணத்தை வந்து அவங்களே வச்சுருந்தார்கள்னு சொன்னால் அந்த இயக்கத்துக்குள்ளே தான் கேட்டிருக்க மாட்டார். அவருக்கு எந்த ரசீது கொடுத்தீங்களோ வேறு ஒன்று கொடுக்குறார். அல்லது அந்த ஒரு TNDJ-க்கு கொடுத்ததாக சொல்லி கொடுத்தாருன்னு வைங்க, உங்கள்கிட்ட அமானிதமாக இருக்குது, கொடுக்கப்படலை. TNDJ செயல்பாடை பார்க்குறாரு, இதில் கொடுத்தா அவங்க பாவம் தான் வரும், நன்மை கிடைக்காதுன்னு நினைக்கிறார். இப்போ என்ன செய்யலாம்? அவர் அங்கே கொடுக்கப்படாத வரைக்கும் நீங்கள் அங்கே கொடுக்க தேவையில்லை, தரமாட்டோம், நாங்கள் வேறு நல்ல காரியம் நினச்சி இந்த முடிவுக்கு வந்தேன், நீங்கள் நல்ல காரியம் செய்யலை என்பதால் நான் அது நல்ல காரியம் செய்கிற வேறு இடத்துக்கு கொடுக்குறேன் என்று அவர் முடிவெடுத்தாரையானால் அந்த நன்கொடையாளர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. இது வந்து அன்பளிப்பு கிடையாது. அன்பளிப்புன்னா அவர் இஷ்டத்துக்கு அவருக்கு உடமை ஆக்கி விட வேண்டும். இந்த 26 லட்சம் ரூபா யார்கிட்ட கொடுத்தாரோ அவர் உடமையாக்கிட்டாரா? அதை உடமையாக்கி விட்டால் தானே திருப்பி கேட்கக்கூடாது. அதுக்கு பிறந்த அன்பளிப்பு உடமை ஆக்கப்படலை. ஒரு பணி செய்வதற்காக நம்மளே எத்தனை காரியங்களுக்காக வசூல் பண்ணுவோம், அந்த வசூல் பண்ணுவதற்காக மக்கள் அள்ளி அள்ளி தருவாங்க. ஒரு பொதுக்கூட்டம், ஒரு மாநாடுனத்திற்காக வசூல் பண்ணுவோம், அந்த மாநாடு நடத்த முடியாமல் போயிடும். அப்போ என்ன செய்வோம்? மாநாடு நடத்த முடியாத காரணத்தினால் அந்த பணத்தை நீங்கள் திருப்பி வாங்கி கொள்ளுங்கள் என்று ஒரு கொடுக்குறோம். நடத்தி முடிகிற வரைக்கும் அது அமானிதம்தான். நடத்தி செலவழித்து முடித்த பிறகு நான் கொடுத்த பணத்தை தா என்று கேட்டால்தான் அது வந்து என்னவாகும், அது தப்புங்கிற ஒரு கணக்கில் அவர் திருப்பி கேட்குறாருன்னு வரும். அப்போ அந்த மாதிரி அடிப்படையில் பார்க்கும்போது கபீர் பாய் அவர்கள் வந்து அன்பளிப்பாக கொடுக்கவில்லை, அமானிதமாகத்தான் கொடுக்குறார். அமானிதத்துக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? 4வது அத்தியாயம் 58வது வசனத்தில் இன்னல்லாஹ் யாமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை உரியவர்களிடத்தில் ஒப்படைக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு ஆணையிடுகிறான். யாயுஹல்லதீன் அது 5:4, 58 8:27 யாயுஹல்லதீன் ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களே, லா தஹூனுல்லாஹ் வர் ரசூலை, அல்லாஹ் ரசூலுக்கும் மோசடி செய்யாதீங்க, ஓ தஹூனு அமானாத்திக்கும் உங்களுடைய அமானிதங்களிலும் மோசடி செய்து விடாதீர்கள். நம்பி ஒப்படைச்ச பணத்தில் நமக்கு ரைட்டே கிடையாது, கொடுத்தவனுக்கு தான் ரைட் இருக்கிறது. நம்பி ஒப்படைக்கப்படுத்த பணத்தை நீ இவன் தந்துவிடு என்று கேட்டால், ஒரு பள்ளிவாசல் 1 லட்சம் நன்கொடைன்னு வாங்குறாங்க, வசூல் பண்ணுறது வர்றாரு, கொடுக்குறேன், கொடுத்துட்டு யோசிக்கிறேன், அதை வேறு செலவு இருக்குது, கொண்டாப்பா திருப்பி தாப்பா வேறு செலவு இருக்குது என்று கேட்டால், அந்த பள்ளிவாசல் பணிக்கு போய் சென்று அடைகிற வரைக்கும் அவருக்கு வந்து உரியதாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அதை நான் தரமாட்டேன்னு சொன்னால் அது தப்பு. அது போக என்னென்னு கேட்டால், இந்த மோசடி செய்தால் அதுக்கு என்ன செய்யணும்னு அல்லாஹ் திருக்குறானில் வழிகாட்டுறான்னு கேட்டால், அதாவது நீங்கள் வந்து மோசடி செய்வார்கள் என்று, இம்மா தகாஃபண்ணமின் கோமின் ஹியானத்தன்,
ஒருத்தங்க மோசடி செய்வார்கள் என்று நீங்கள் பயந்தீர்களேயானால் பம்பி திலகி மலாசவா, உடனே அந்த சொன்ன வாக்குறுதியை வந்து தூக்கி மூஞ்சில் எரிஞ்சிருங்க முடிச்சிருங்கிறான். அல்ல, மோசடி செய்வார்கள் என்று ஒரு பயந்தார்னு சொன்னால் இந்தாப்ப அவன் தந்தை நான் மாற்றிக்கிட்டேன், அது வாக்குறுதியை நான் மாற்றிக்கிட்டேன், ஏமாத்துறேன்னு கேட்டால் நீங்கள் கரெக்டாக இருக்கும்போது நான் மாற்றக்கூடாது, நீ மோசடி செய்தால் நான் மாற்றுவேன் என்று மாற்றிக்கொள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், அன்பால் சூறாவில் நமக்கு ஆர்டர் போடுகிறான். அதனால் அவர் கபீர் பாய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கொடுக்குறாரு, நல்ல காரியத்துக்கு போவாதுன்னு இப்போ தெரிகிறது, கொடுத்து வைத்திருக்கிறாரு. அந்த பணத்தை வந்து நான் கொடுத்து வைக்க தந்த பணத்தை அதற்கு கொடுக்க வேண்டாம், நல்ல பணிக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வாங்கி அவர் விரும்புகிற நல்ல பணி கொடுப்பார். அவர் நல்ல பணி கொடுப்பது தான் அவருக்கு அவருடைய நீயத்தை தவிர, அந்த பணி உங்கள் கையில் இருக்குன்னு அவர் கையில் இருக்குன்னு வந்து இயக்கத்துக்கு சொத்து வாங்குறதுக்காக அவர் கொடுக்கவில்லை. பள்ளி வாசல் என்பதற்காக கொடுக்குறாரு, பள்ளி வாசலில் அவர் பூட்டுற ஆட்களாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு நான் தர விரும்பவில்லை, நான் மாற்றிக்கொண்டேன், ஆனால் அதை பள்ளி வாசல் நான் செலவழிப்பேன், என் கையால் நான் நல்ல பள்ளி வாசலை பார்த்து கொடுப்பேன், 10 பள்ளி வாசல் பிரித்து கூட கொடுப்பேன் என்று அவர் முடிவெடுத்தாரேயானால் அந்த பொருளுக்கு அந்த நிமிஷம் வரைக்கும் அவர் தான் உரிமையாளராக இருக்கிறார். அந்த காரியம் செய்து முடிக்கப்படாமல் இருந்தால் அவர் கேட்ட பிறகு போய் கொடுத்தீங்கன்னா அயோக்கியத்தனம், எப்போ கொடுக்க விரும்பலேண்டாரோ இப்போ தான் கொடுத்துட்டோமே என்று சொன்னீர்களேயானால் அதுவும் அயோக்கியத்தனம், அது மோசடி, அதுக்கு பிறகு தான் மோசடி என்பது. அதனால் கண்டிப்பாக மார்க் அடிப்படையில் இதை கொடுத்தவர்கள் கபீர்பாய் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது, திருப்பி கொடுக்கக்கூடிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது, இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக மோசடியாளர்களாக நிற்பார்கள். மக்களும் என்ன செய்யணும், அந்த முதியவருக்கு பெரியவருக்கு பக்கபலமாக நீங்கள் குரல் எழுப்ப வேண்டும். சம்பவங்கள் என்ன என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் விளக்குவார்கள். இதை ஒரு முக்கிய செய்தியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஒரு விஷயமாக எடுப்போம். இந்த பொறையாறு மர்க்கஸ் சம்பந்தமாக நேற்றைய தினம் ஏஎஸ் அலாவுதீன் அவர்கள் மிக தெளிவான சான்றுகளெல்லாம் எடுத்துக்காட்டி அது எவ்வளோ பெரிய அநியாயம் செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் விளக்கி சொன்னார். உங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருடைய வாக்குமூலங்களையும் அதில் வந்து நடந்த சம்பவத்துடைய வீடியோ காட்சிகளையெல்லாம் போட்டு நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீர்கள். அந்த பதிவை அப்படி போட்டுட்டு போகாமல் அதுக்கு இப்போ என்ன செய்யணும் என்பதையும் யோசிக்கணும்ல. இப்போ கடந்து போயிட்டால் என்ன அர்த்தம், இப்போ என்ன மாதிரி வழக்கு போட்டார்கள் பொறையாறில், நாங்கள் ஒவ்வொரு மாதமும் விடாமல் 2000 ரூபாய் வீதமாக வந்து நாங்கள் வாடகை கொடுத்து வருகிறோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நீதிமன்றத்தில் சொன்ன வழக்கு. அதை வச்சு தான் எங்களை காலி பண்ணக்கூடாது என்கிற ஒரு இடைக்கால தடை கேட்டு நினைஞ்சாங்க வழக்கு போட்டிருந்தார்கள். அப்போ மாதம் மாதம் 12 வருஷமாக நாங்கள் வாடகை கொடுத்துட்டு வர்றோம் என்று வழக்கு போட்டுட்டீங்கல்ல, 12 வருஷமாக வாடகை கொடுத்தீங்களா கொடுக்கலையா, நீங்கள் கொடுத்தோங்கிறீங்க, அவர் வாங்கலைங்கிறாரு. கடைசியில் என்னாச்சு தெரியுமா, இந்த இப்போ இந்த பொய்யனுவோ இந்த ஈனப்பைய அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால் வாடகை வாங்கலன்னு ஒத்துக்கிறான். சென்ற வாரம் அவங்க சொன்ன பதிலில் வந்து நாங்கள் வாடகை வாங்கலைங்கிறான். அப்போ வாடகை வாங்கினதான் நீ கேஸு போட்டேன், மன உளைச்சலை உண்டாக்குன, இப்போ வாடகை வாங்கலன்னு அசால்ட்டாக சொல்லிட்டு வரான். போகிற போக்கில் எப்படிலாம் சொல்கிறான் பாருங்கள், அதை ஒரு இதில் சொல்கிறான் பாருங்கள். அப்போ வாடகை கொடுக்குறோம் என்று கேஸு போட்டேன், மாதம் மாதம் கொடுக்குறோம் விடாமல் கொடுக்குறோன்னு கேஸ் போட்டு அவருக்கு மன உளைச்சலை உண்டாக்குனேன். இப்போ என்னது, இப்போவும் வாடகை மறுக்கசுங்கிறான் முதல் பையன், அடுத்த பையன் எடுத்து கொடுக்குறான், இல்லை வாடகை வேணான்ட்டாங்கங்கிறான். அப்போ கூட அப்படியா வாடகை வேணான்ட்டாங்கன்னு சொல்லாமல் வாடகை வாங்கலாம் வாங்காமல் இருக்கலாம் என்ன இருந்தாலும் அது ஒப்பந்தம் இருக்குது அப்படின்னு அதை நீ மறுப்பி லேசாக கடந்து போகிற காட்சியை பார்க்குறீங்க. அதே மாதிரி வந்து வாடகை வாங்கலன்னு எடுத்து தமிழ்நாடு பார்த்து என்னுடைய வாடகை மறுக்கசு அங்கே இருக்கிறோம், நம்ம தான் சும்மா நடத்துகிறோம், நம்ம தான் பெண்கள் பயணம் நடத்துகிறோம், நம்ம ஒரு வாடகை எடுத்து கொடுக்குறது வாடகை கொடுக்கலன்னு சொல்லி, வாடகை கொடுக்கல என்று ரெண்டாவது பையன் எடுத்து சொல்லும்போது முத பையன் என்ன சொல்கிறான்னு கேட்டால் அதை வந்து கடந்து போயிட்டு இன்னும் கொஞ்சம் நிறைஞ்சின்ற அதே வீடியோவில் மர வாடகை கொடுக்கணும்னு சொல்ல பேசுகிறான் மக்கள்கிட்ட, நம்ம வாடகை கொடுக்குறோம், ஜும்மா நடக்கிறோம், மர்க்கஸ் நடத்துகிறோம், வாடகை கொடுக்குறோம்னு சொல்கிறான். அப்போ அடுத்து என்ன செய்யறான், அதே தொடரில் அதுக்கடுத்து பேசுறான் இந்த வாடகையை பத்தி. அப்போ என்ன ஆகுது, நம்ம கேட்போம் ஏங்க எப்படி சம்மந்தம் இல்லைன்னு சொல்றீங்க, நம்ம கேட்கணுமா எப்படி சம்மந்தம் இல்லைங்க, இது தௌஜ மாதத்துக்கு நீங்க வாடகைக்கு கொடுத்துருக்கீங்களா, ஏதோ ஒன்று வாடகை வாங்கலாம் வாங்காம போகலாம், அதாவது ஏதோ ஒன்று வாடகை வாங்கலாம் வாங்காம போகலான்னு அசால்ட்டாக போறேன்.
இப்போ இதில் என்ன இந்த விஷயத்தில் தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், நீ வாடகை வாங்கலைன்னு இப்போ படிச்சுன்னு ஒத்துக்கிட்ட, உனக்கு மறுக்க முடியலை. அப்படியானால் வாடகை வாங்குறதாக நீ அவதூறு சொன்னிய, பொய் சொன்னிய, அந்த விஷயத்துக்கு உள்ள பரிகாரம் என்ன? இத்தனை வருஷத்துக்கு என்ன வாடகை நீ வழக்கப்படி கொடுக்கணுமோ, அல்லது நீ பேசின பிரகாரம் 2000 ரூபா வாடகைப்படி கொடுத்தாலும் 3 லட்சம் ரூபா அவர் கொடுத்தியா? வாடகை கொடுக்குறோம், வாடகைக்கு இருக்கிறோம் என்று உரிமை கொண்டாடுற, வாய்மொழியாக ஒப்பந்தம் போட்டார் என்று சொல்கிற, எழுத்து மூலமாக இல்லை என்று கோர்ட்டில் போட்டிருக்கிற, அப்போ நீ அவருக்கு வந்து அந்த 3.5 லட்சம் ரூபாயை அதை கொடுத்தால் மட்டும்தான் நீ இந்த இப்போ சொன்னதுக்கு வந்து ஒரு பரிகாரமாக இருக்கும். இது சின்ன பரிகாரம் தான், அந்த மன உளைச்சலுக்குல தனியாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் அவருக்கு வீடாக, குடியிருக்கிற வீடாக தருகிறாரு. அது பள்ளி மர்க்கஸாக 5-6 ஆண்டுகள் இருக்கிறது. நல்லா இருக்கிற வீட்டை இடித்து புட்டு செட்டு போடுறோம்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை வந்து சேதப்படுத்தியிருக்கிறீங்க. திருப்பி கொடுக்கும்போது காலி இடமாக அந்த செட்டையும் பிடுங்கிட்டு கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால், ஒருத்தன் வாடகைக்கு வாங்கின இடத்தை சேதப்படுத்தி விட்டால் அதுக்கு யார் பொறுப்பு? வீட்டை வாடகைக்கு வாங்கிவிட்டு காலி இடத்தை திருப்பி கொடுத்தீர்களேயானால் அந்த கட்டிடத்திற்கான மதிப்பு என்ன? அதில் உள்ள ஜன்னல் கதவு எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களே, ஒன்றும் இல்லாமல் அவனை நஷ்டப்படுத்திருக்கிறீங்களே, அது என்ன கணக்குப்படி பார்த்தாலும் அதுக்கு ஒரு 20 லட்சம் ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒரு வீடு கட்டுவது, குறைஞ்ச ஓட்டு வீடு கட்டதாக இருந்தாலும் 20 லட்சம் ரூபா அளவுக்கு உள்ள வீட்டை இடிச்சுட்டு பெருசாக விசாலமாக இருக்குன்னு ஒன்று பேரில் என்ன செய்கிறீங்க, அதில் விற்று எடுத்துக்கிட்டீங்க, அது வேறு ஜன்னல் கம்பி கதவு அதெல்லாம் அடித்து சாப்பிட்டீங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது வாடகையும் நீங்கள் கொடுக்கலை. அதுபோக அவருக்கு என்ன செய்யலை, நீங்கள் அந்த வீட்டை வீடாக தந்ததை வீடாக இடித்து விட்டு கோர்ட்டில் போய் சொன்னீங்க குடியிருப்பதற்கு வசதி இல்லாத வீடுன்னு. 6 வருஷம் 7 வருஷம் அது மர்க்கஸாக இருந்து, நான் தான் திறப்பு விழாவுக்கு போகிறேன், அந்த மர்க்கஸ் திறப்பு விழாவுக்கு, அந்த வீடாக இருக்கும்போது தான் மர்க்கஸ் செயல்படுகிறது, சும்மா நடக்கிறது. அப்போ அந்த மாதிரி இருந்த ஒரு இடத்த வந்து அது பாரடைஞ்ச இடமாக தந்தார், அதை உடனே செட் பண்ணிவிட்டு செட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்படியானால் அதற்கான ஒரு 20 லட்சம் ரூபா நீங்கள் பணம் கொடுக்கணுமா இல்லையா? 20 லட்சம் ரூபா கொடுத்தா கூட புதுசாக கட்ட முடியாது, பழசுன்னு வச்சு பார்த்தாலும் கூட ஒரு சுமார் 20 லட்சம் ரூபா அளவுக்கு அவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். வாடகை ஒரு 3.5 லட்சம் ரூபா கொடுக்கணும், 23.5 லட்சம் ரூபா நீங்கள் திருப்பி கொடுக்கவில்லை என்று சொன்னால், அவர்களுக்கு இழைத்த அநியாயத்திற்கு அவர் மனம் குறிலவில்லை என்று சொன்னால், இந்த மாநில நிர்வாகி அத்தனை பேரும், மாவட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், அதில் அங்கம் வகிக்கிற அத்தனை பேரும் பொறுப்பாளிகள் தான். ஒருத்தன் தவறுக்கு ஒருத்தன் பொறுப்பாக மாட்டான்லாம் டைலாக் பேசக்கூடாது. ஒருத்தன் தவறுக்கு ஒருத்தன் பொறுப்பாக மாட்டான்னா நீ செஞ்சது வந்து இயக்கத்தின் பேரில், ஒரு இயக்கம் செய்யும்போது அதில் உள்ளவன் வந்து உடன்பட்டுக்கிட்டு கேட்காமல் இருந்தான்னு சொன்னால் அவனு பங்காளி, தனி நபராக போய் ரவுடியாவை செஞ்சான், ஒரு இயக்கத்தின் பேரில் இந்த அநியாயம் செய்யப்பட்டது என்று சொன்னால் அதற்கு அத்தனை எதிர்த்து கேட்டியா நீ? அந்த உறுப்பினராக இருக்கக்கூடியவன், இதை நான் கண்டிக்கிறேன், இதற்கு பரிகாரம் காணாவிட்டால் நான் விலகிறேன்னு நீ சொல்லவில்லையானால் நீ ஆதரிக்கிறவன் தானே? அப்போ உறுப்பினராக இருக்கிற தாமுகாரனால் கேட்க மாட்டான், எஸ்டிபி காரனை கேட்க மாட்டான், முஸ்லீம் லீக் காரனை கேட்க மாட்டான், ஏன்னா அவன் அதில் இல்லை. யாரை கேட்பான், யார் பொறுப்பாளி? TNTJயில் நீங்கள் பயணிக்கிற அனைத்து உறுப்பினர்களும் இந்த 23 லட்சம் ரூபாய் களவாண்டதற்கும் அவர்களுக்கு இழப்பு ஏற்படுத்தியதற்கும் அவர்கள் அந்த சகோதரி அழுது கேட்குறார பத்வா, அந்த பத்வாவுக்கும் நீங்கள் உரியவர்கள் தான். இதை வந்து அதை திருப்பி கொடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்யினதை வற்புறுத்தினால் மாத்திரம்தான் அவங்க திருப்தி அடைஞ்சால்தான். மன உளைச்சலுக்கு தனி ஒரு கணக்கு இருக்குது, இதை ஒரு பதிவாக செஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கோர்ட் ஆர்டர் சாதகமாக இருந்து விட்டுட்டு போன பெருந்தன்மை மாதிரி சொல்கிறான் பாருங்க. தவறான தவறு இன்ஃபர்மேஷன்களை கொடுத்தோடனே நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம அதுக்கு கோர்ட்டுக்கு போனது, பின்னால நம்மளே கண்ணியமா அதை ஒப்படைத்திட்டோம். இவங்க வந்து போற போக்கு சரியில்லை, இந்த ஸ்டே வந்து நிலுவையில் இருக்கும்போதே கொடுத்தோம். நம்ம ஸ்டே இருக்கிறது அதாவது சட்டப்படி நமக்கு சாதகமான தீர்ப்புகள்லாம் வந்த நிலையிலும் கூட இது வந்து வேண்டாம், இவங்களுடைய போக்கு சரியில்லை, நாமளே கண்ணியமான முறையில் எக்ஸிட் ஆயிருவோம், இது வாடகை மர்க்கஸ் தானே. அந்த குடும்பத்தை அதாவது கண்ணியமான முறையில் வெளியாகிட்டாங்களாம், ஆர்டர் வச்சிருந்தாங்களாம், அப்படியே வழக்கு போட்டாச்சு என்ற காரணத்தை வச்சு நீடிச்சிட்டு போனீங்களே தவிர சாதகமாக இருந்தால் நீங்கள் போகலை. கண்ணியமாக பெருந்தன்மையை விட்டுட்டு போனாங்கன்னா பிடிங்கிட்டு போகிறது எல்லாத்தையும். அவன் தந்தபடி நீ கொடுத்தியா? என்ன மாதிரி ஒரு இடத்துல ஒப்படைச்சானோ அந்த மாதிரி தான் நான் வாடகை திருப்பி கொடுக்கணும், அந்த மாதிரி கொடுக்கவில்லை. அதை விட சொல்கிறான் ஒரு ஆதாரம் பாருங்கள், இது மாதிரி ஆதாரம் உலகத்தில் சொல்ல மாட்டான். என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா, நாங்களாம் ஜமாத்துடைய அபிமானிகள், ஆதரவாளர்கள் தான், இவர் வந்து கொஞ்சம் மாதிரி பண்ணிட்டு ஒரு நபர், நம்ம எங்களுக்கு நாங்க எங்க பயன்பாடு அதுல உள்ள குடும்பத்துல உள்ள ஒரு நபர், அந்த கோரிக்கையை வந்து அவங்க வச்சாங்க எங்க பயன்பாட்டுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுதான் சரி நமக்கு ஒரு பக்கத்து இடம் இருக்கு, அவங்க முறைப்படி கேட்டாங்க. ஏன்னா முறை இல்லாம கேட்டதுதான் நமக்கு அந்த பிரச்சனைக்கு நம்ம கோர்ட் வரைக்கும் போறோம், முறைப்படி கேட்டதுனால ஒரு சின்ன அவகாசத்தை கேட்டுக்கொண்டு நம்ம அதை வந்து அதாவது இவங்களுக்கு வந்து இந்த கூறுகட்ட அவங்களுக்கு ஈனப்பயல்களுக்கு மார்க்கத்தினுடைய அரிச்சோடி கூட தெரியலை. ஒருவனுடைய சொத்து, அந்த சொத்து சம்பந்தமான எல்லா உரிமையும் அவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது.
இப்போ என் சொத்தை திருப்பி கேட்குறேன், என்னுடைய குடும்பத்தாரெலாம் வந்து அவர் கேட்குறவங்களுக்கு விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் அதில் என்ன சட்ட அதில் சட்ட விஷயங்கள் என்ன இருக்குது? இவங்க எப்படி சொல்லுவாங்க? இவன் என்ன சொல்கிறாங்க ரெண்டு பேரும்? அவர் தான் கேட்டாரான் திருப்பி. சொந்தக்காரங்க குடும்பத்தாரெலாம் வந்து சில பேருங்கிறாரு, ஒருத்தன் வந்து சிலரில் ஒருத்தர் தாங்கிறாரு, ஒன்றாவது பையன் ஒருத்தங்கிறான், ரெண்டாவது பையன் நிறைய பேரை சொன்னாங்கங்கிறான், ஒருத்தன் வந்து சொல்லியிருக்கிறான், அந்த குடும்பத்து அண்ணனும் தம்பியோ எவனோ ஒரு தான் இருப்பான். அவன் வந்து என்ன செஞ்சாலாம், எங்களுக்கு விருப்பம் இல்லை, அது வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் நடத்துகிற நாங்கள் ஆசைப்பட்றோம் அப்படின்லாம் சொன்னார். அதனால் என்ன, ஒருத்தன் சொத்துக்கு இன்னொருத்தன் சர்டிஃபிகேட் கொடுக்க மார்க்கத்தில் ஏதாவது கிரவுண்ட் இருக்கா? அதுக்கு இதை ஒன்று ஆதாரமாக காட்டுறிய. எவன் சொத்துக்கு சொந்தக்காரன், ஒருத்தனுக்கு சொந்தக்காரனாக இருந்தால் சொத்துலாம் பங்காளி ஆயிடுவானா? அந்த இடத்துக்கு உரிமையாளன் திருப்பி கேட்குறான், இவர் தான் கேட்குறாரு, மற்றவங்க கேட்கலங்கிறான். மற்றவன் எப்படா கேட்பான்? மற்றவனுக்கு என்னடா உரிமை இருக்குது அதில்? அப்போ இந்த மாதிரியான அயோக்கியத்தனெல்லாம் பண்ணியிருக்கிறார்கள். மீதி வாதங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஏஎஸ் அலாவுதீன் அவர்கள் தெளிவாக நினைச்சிட்டாங்க, பதில் சொல்லிட்டாங்க. அதனால் புறையார் விஷயத்தை இதோட வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுக்குறோம். இது புறையார் விஷயம். புறையார் விஷயத்தில் ஒரு சொல்ல வேண்டிய விஷயம், 23,00,000 ரூபா நீங்கள் கொடுத்து ஆக வேண்டும், இல்லைன்னா நீங்கள் அநியாயக்காரர்கள் தான். எல்லோரும் அவருக்கு எதிராக நல்லவர்கள்லாம் கையேந்துங்கள், இந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக நீங்கள் கையேந்த வேண்டும். கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட அந்த சகோதரியும் என்ன செய்வாங்க, சகோதரனை கையேந்துவார்கள். அது ஒரு விஷயம்.